நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷில் வந்து சிங்கிள் பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது ஒரே தாள். அதனால் நம்ம பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் சிங்கிள் கொஷின் பேப்பரில் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜெயகுமாரி PDFலேருந்து நம்மளுக்கு கிடச்சது தான். ஸோ அவங்க நம்மளுக்கு தந்ததுக்காக நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷன், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது கொஷின் பேங்க் மட்டும் இல்லாமல் இல்லை ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ அந்த கொஷின் பேங்கையும் நம்ம கொஷின் பேப்பரையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜெயகுமாரி இங்கிலீஷ் கொஷின் GA, ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் நியூ சிங்கிள் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் 147 கொஷின் இங்கிலீஷ் பேப்பர் தான், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாடல் தான், பட் இது ஃபுல்லாக நான் கொடுக்கல, அதை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் தான் பண்ணணும். ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 rupees தான். ஸோ மேலே மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு மாடல் காப்பி தான், பட் இது ஃபுல்லாக வந்து இதில் கொடுக்கல. ஸோ இதுதான் அதனுடைய ஒரு கொஷின் பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 நியூ மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது கொஷின் பேப்பர் மட்டும் இல்லாமல் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 22 pages தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, ஆனால் அதில் 100 pages மேலே இருக்குது இந்த PDFல. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கைடை நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை நீங்கள் வாங்கி படித்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எப்படி சொல்ல பப்ளிக் எக்ஸாமில் ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூலர். ஸோ இது நீங்கள் போன வருஷத்துலேருந்து படிச்சிருப்பீங்க, சிங்குலர் அண்ட் ப்ளூலர், அதாவது ஒருமை பன்மை, அதாவது தமிழ் மீடியத்திற்கு புரியும்படி நான் தமிழில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் இதை பற்றி கிராமர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைங்க, அப்படி தான் அவங்களும் தெரிய முடியும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு புது புது மெட்டீரியல் நம்ம சேனல்லேருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் டெய்லியுமே புது புது மெட்டீரியலுக்காக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண முடியும். நிறைய பேர் 10th ஸ்டாண்டர்ட் கேட்டிங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன், 12th அப்லோட் பண்ணுறேன். ஸோ 11th இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ 11th வந்து நம்ம MKS பரத் வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த PDF அதாவது முன் பேஜில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுல்லாக இந்த PDFல கிடையாது இந்த கொஷின் பேங்க். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஒரு டெமோக்காக தான் நான் இந்த PDF காணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 22 pages, ஆனால் இதில் வந்து 100 pages மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காப்பின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காப்பி. நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து மணி ஆர்டரில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். உங்கள் ஹோம் அட்ரஸ் கேட்பாங்க, நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தங்க தருவாங்க, நீங்கள் வந்து மணியை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் தனி வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க நல்லாயிருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுறோம், பட் இருந்தாலும் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Part 3 Section 1, அதாவது ப்ரோஸ் பேராகிராஃப் கொஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் படி நீங்கள் எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நல்லா படிக்கிறவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுத வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 marks ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து 4 marks 3 marks தான் கொடுப்பாங்க. அவங்க சென்டென்ஸாக நல்லா எழுதியிருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நல்லா படிக்கிறவங்க இதை எழுத வேண்டாம். ஸோ ரொம்ப கம்மியாக, அதாவது ரொம்ப சொல்ல பேராகிராஃப் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் படிக்கலாம். மீடியமாக படிக்கிறவங்க வந்து அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் பேராகிராஃப்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பேராகிராஃபை நீங்கள் மீடியமாக படிக்கிறவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ பாஸ் ஆகணும் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளவங்க படிக்கலாம். நல்லா படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக புக்கில் இருந்தும் நிறைய கொஷின்ஸ் அதாவது எழுதலாம், அல்லது நீங்கள் வந்து நிறைய பேராகிராஃப் அதாவது ஒரு பேஜுக்கு நீங்கள் ஃபுல்லாக எழுதுவீங்கன்னா ஸோ நல்லா படிக்கிறவங்க அந்த இதை எய்ம் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டடி, இப்போதைக்கு நியூ பேட்டர்னால் கொஞ்சம் நல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டஃபாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதை ஃபுல் மார்க் எடுக்கணும்னா ஸோ இங்கிலீஷில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஸோ அப்போ நிறைய பேர் கேட்பீங்க கலர் பென்சில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ அது முடியாது. இதை பார்த்தீங்கன்னா PDFல இருக்கிறதுனால கலர் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பென்சிலால் ஷேக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும்னா ஒரு பேஜஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் MGB போட்டிருக்காங்க, அந்த மாடல் கொஷின் பேப்பர், அதாவது இப்போ ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க அதுலேருந்து எடுத்த ஒரு கொஷின் பேப்பர் தான்.
இதில் பார்த்தீங்கன்னா விளம்பர வடிவமைப்பை, தமிழில் சொல்கிறேன், விளம்பர வடிவமைப்பை செய்ய ஒரு முழு தனிப்பக்கத்தில் போட்டு தொடங்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேவில் கொடுக்கப்பட்ட எல்லா சுற்றுகளையும் விடையில் வெவ்வேறு பகுதியில் இருக்க வேண்டும். ஸோ அதை மேலே கொடுத்துருவாங்களா அந்த ஃபோம் அப்ளிகேஷன்ஸ், அதை எல்லா இடத்துலையும் நம்ம என்ன கொடுத்துருவாங்களோ எல்லாத்தையும் எழுதணும். அதுக்கடுத்து ஃப்ரீ, ஆஃபர், சேல், டிஸ்கவுண்ட் போட்ட வார்த்தைகளை பெரிதாக போல்டாக எழுதி வட்டமிடவும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன் அந்த இது. அதுக்கடுத்து விளம்பரம் தொடர்பான படங்களை கூட திறனுள்ளவர்கள் வரையலாம். ஸோ இது இந்த இப்போ வந்து பைக்கை பற்றி கேட்டாங்கன்னா, ஸோ பைக் படம் வரையலாம். ஸோ மொபைல் அப்படின்னா மொபைல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வரையலாம், இல்லைனா வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தின் கீழ்ப்பகுதியில் கட்டாயம் முகவரி கட்டமிட்டு எழுதவும். ஸோ இப்போ மொபைலை பற்றி கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிளேஸில் உள்ள ஒரு மொபைல் கடை எழுதி, ஸோ டிஜிட் நேம் போடக்கூடாது, ஸோ அதில் வந்து ஓய்வெயின் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது. அதில் நேம் கொடுத்துருந்தா இப்போ சென்னை கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின், அப்போ நீங்கள் கீழே சென்னைன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிளேஸ் எழுதக்கூடாது. ஸோ இது கீழே நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41 நோட்ஸ் மேக்கிங், அதாவது நோட்டீஸ் மேக்கிங், ஓகேங்களா? ஸோ இது வந்து நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கு நிறைய மெட்டீரியல் இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேங்க் போடலான்னு இருக்கிறேன், பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் நான் வந்து மேக்ஸுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு போடுறேன், பட் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண கொஸ்டினை பேஸ் பண்ணி மாடல், அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் ரியலாக வரும்னு சொல்ல முடியாது, இதே மாதிரி தான். ஸோ இப்போ அந்த சினானிம்ஸ் 3 பேர் கேட்கலாம், அதே பேட்டர்ன் படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் புக்கில் உள்ளதை பற்றி கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய போன கமெண்டில் ஒருத்தையும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் புக் பேக்லேருந்து வர ரொம்ப புக்கு உள்ளேருந்து வராதா வெளியேருந்து வராதான் ரொம்ப குழப்பினீங்க. ஸோ எப்படின்னு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் என்ன தகவல் சொல்லுதோ அது தான் சொல்ல முடியும், பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லுதோ அதுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா போட முடியாது. ஸோ எனக்கு கிடைச்ச தகவலின் படி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், ஓகேங்களா? அதனால் யாருமே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்னும் இதே போல் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் வேணும், எங்களுக்கு வந்து நிறைய எப்படி எக்ஸாம் ஈஸியாக எழுதுறது, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் நிறைய இது வச்சுருக்கிறேன், பட் உங்களுடைய கருத்து என்ன அதே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேலும் இது போன்ற உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின் பேங்க் வேணும்னு நினச்சினா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்துவீங்க.